கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இது முதலாம் பிரதான கற்பனை. நெக்ஸ்ட், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுலதான் நம்ம அன்புலதான் நம்ம வாழணும். அதுக்கான ஒரு 1 யோவான் 4:16 வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்ம அன்புல நிலைத்திருந்தா என்ன பண்றாரு? தேவன் நம்மள நிலைத்திருக்கிறாரு, நம்ம தேவனோட நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு என்னதான் ஒரு வேளை நம்பிக்கை விசுவாசம் நிறைய அந்த ஆவி கனிகள் இருந்தாலும், இதுல இதுக்கு எல்லாம் பிரதானம் என்னதான், இதுக்கு எல்லாம் சுப்பீரியர் என்னதான், அன்பு. ஏன்னா அவரு நம்ம மேல அன்பு வைத்தாரு. ஃபர்ஸ்ட் அவரு நம்ம வந்து புரிஞ்சு கொண்டாரு, அவரு நம்ம தெரிஞ்சு கொண்டாரு, அதுக்கப்புறம் தான் நம்ம லவ் பண்றோம். அவரை லவ் பண்றதுதான் வந்து பெஸ்ட். சரி, இந்த ஒரு கான்செப்டுக்காக நான் ஒரு பாடல் எடுத்து வச்சேன். அன்பே பிரதானம் ரொம்ப பழைய சாங் இது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. சோ இந்த பாடலை பாடலாம். Hallelujah. எடுத்தாச்சு எல்லாரும்?
பத்தி போன ஒரு வசனம் சொன்னேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதுல சகோதரன் என்ற வார்த்தையை நோட் பண்ணுங்க.